டேஸ் ஹாப்பியாக டூயிங் ஃபைன். எல்லாருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் தான், ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, நான் வந்து 3000 கோட்ஸ் வந்து இன்னையோட நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ 3000 கோட்ஸ் சரியா, ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸில் வந்து போட்டுட்டேன். வந்து ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்குது, என்ன சேனல் அப்படின்னா ஜாஸ் ஜஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு சேனல் வந்து இருக்குது. ஸோ சேனல் லிங்க் வந்து கீழே இருக்குது. அதே மாதிரி நான் கோட்ஸ் எழுதுகிற அந்த லிங்க்கும் வந்து இருக்குது. ஸோ என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா, அங்கேயும் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஃபாலோவர்ஸோட கமெண்ட்ஸ், அவங்களோட என்கரேஜ்மெண்ட்னால தான் நான் வந்து இன்றைக்கி 3000 கோட்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்களோட என்கரேஜ்மெண்ட் வந்து கொடுத்தனால தான் நான் 3000 கோட்ஸ் வந்து என்னால் வந்து எழுத முடிஞ்சிருந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு அவங்க கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு நல்ல கமெண்ட்ஸ் தான் அவங்க வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் வந்து நான் இங்கேயும் வந்து யூடியூப்லேயும் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து உங்களோட ஆதரவு வந்து எனக்கு எப்போவுமே வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்க மட்டும்தான் நான் வந்து நல்ல வெல்வர்ஸ்டாக வந்து ஆகி நான் வந்து நல்ல ஒரு கண்டென்ட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பேன். ஸோ நம்ம சேனலில் வந்து நான் வெறுமனையாக எஜுகேஷன் மட்டும் நான் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன். என்ன அப்படின்னா, லைஃப்பை பற்றி நான் எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி காடை பற்றி நம்ம வந்து நிறைய நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நல்லா உங்களுக்கு என்னோடய சேனல் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் அப்புறம் ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி கார்த்திகை திருநாள் அந்த விளாகோட சும்மா லைட்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வந்து நல்லா இந்த கார்த்திகை திருநாளை வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, இந்த கார்த்திகை திருநாள் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக எல்லார் வீட்லேயும் வந்து அந்த லைட் வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நான் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, கார்த்திகை மாதம் அப்படின்னா இருட்டான ஒரு மாதம். ஸோ நம்ம லைட்டை வந்து ஏற்றி வழிபடுறோமோ இல்லையோ, ஸோ வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம வச்சுருப்போம், வாசலில் வந்து அலங்காரமாக வந்து வச்சுருப்போம். ஸோ இது வந்து எல்லா ரிலிஜியனுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து லைட் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து பிடிச்சது தான். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த டே வந்து எல்லாருக்கும் சூப்பரான ஒரு டேயாக தான் இருக்கும். ஸோ எல்லா ரிலிஜியனை வந்து இந்த டே வந்து ஒரு மதிக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த டே மட்டும் இல்லை, எல்லா மதத்தினர் வந்து கொண்டாடுற எல்லா ஒரு ஃபெஸ்டிவலையும் வந்து நல்ல ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அந்த மதம் இந்த மதம் அப்படி சொல்லிட்டு எப்போவுமே வந்து பிரித்து பார்க்காதீங்க. ஸோ ஈக்குவலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காட் வந்து ஒரே ஒரு காட் தான். ஸோ அது வந்து நம்ம வந்து பிலீவ் பண்ணுவோம். ஸோ என்னென்னா, கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ கல்ச்சர்னால எல்லோரும் பாரம்பரியமாக வந்து எல்லோரும் வந்து கொண்டாடப்படுற ஒரு டே தான். ஸோ எல்லோரும் வந்து ரிலிஜியன் அப்படின்ற ஒன்று வந்து பார்க்காதீங்க. ஸோ வேறுபாடு அப்படின்றத வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம். ஸோ எல்லோரும் வந்து ஈக்குவலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஈடுபாடோடு எப்போவுமே செயல்படுங்க. அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சு. ஸோ நான் ஒரு அட்வைஸ் வந்து பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஸோ நேற்று 7:00 வரைக்கும் ஒரு அக்கா, சரியா ஒரு ஆன்டினே சொல்லலாம், அந்த ஆன்டி வந்து நல்லா இருந்தாங்க. ஸோ அந்த ஆன்டி வந்து கரண்ட் ஷாக்கில் வந்து நேற்று 7:00 யாருமே வந்து நினச்சி பார்க்காத ஒரு டெத்து வந்து எங்கள் ஊரில் வந்து நடந்துட்டு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் கரண்ட் ஷாக் தான். ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 4 months பிஃபோர் ஒரு பேபி பிறந்துச்சு. ஸோ அந்த பேபி பிறந்து 1 month கூட ஆகலை, அந்த பேபியோட அப்பா வந்து கரண்ட் ஷாக்கில் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப ரெய்னி சீசன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதனால் எல்லோரும் வந்து கரண்ட் ஷாக்கு வந்து எப்போ அடிக்கும், எந்த விதத்தில் அடிக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. ஸோ வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே.
ஃபைன் டோட்டலாக 3000 கோட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு கிடச்ச லைக்ஸ் வந்து 19,900 லைக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. 202 கமெண்ட்ஸ் வந்து இதுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் ஷேர்ஸ் வந்து 260. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபுல் சப்போர்ட்ஸ்னால நான் வந்து 3000 கோட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ உங்களோட ஃபுல் சப்போர்ட்னால நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கேன். ஸோ எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் எண்ட். இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பாய்.